யார பத்தின காசிப் சொல்ல போறேன் அப்படின்னா, காசிப்ன்றத விட காசிப் நினைச்சுப்போமே, எப்பவுமே வந்து தில்லான ஒருப்பா அவரோட நிஜமான ஒரு ரூபத்தை காட்டுறாரு அப்படின்னாக்கா நம்ம தலை தான். ஏன்னா அவரு நரச்சு முடி இருந்தாலும் படத்திலே வந்து அது ஒரு புது ட்ரெண்டா கொண்டு வந்து இப்ப நிறைய பேர் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல சுத்திட்டு இருக்காங்க. பட் அந்த வகையில மெட்ராஸ் அப்படின்னு ஒரு படம் வருது இல்ல, கார்த்தி படம், அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ சூர்யா வந்தாராம். எப்படி வந்தார்னா, அவரோட ரியல் கெட்டப், அதாவது சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்ல வந்தாராம். ஓ, அவருக்கு வயசு ஆயிடுச்சுன்றத ப்ரூஃப் பண்றாரா இல்ல ஸ்டைல் அதெல்லாம் சொல்ல வரல? நோ, அதெல்லாம் இல்ல. நோ, ஓகே. அவருக்கு அங்கங்க நரச்சு முடி இருக்கா, பட் அதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற ஹீரோஸ் எப்படி சொல்றது, ஐயோ நரச்சு முடி வந்தாலே அப்படியே டிங்கரிங் பட்டிலாம் பாத்துட்டு வருவாங்க. பட் இவர் வந்து அப்படியே கேஷுவலா, அஜித் தான் வருவாரா, நானும் வருவேனே, எனக்கும் அந்த கட்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லல, நான் சொல்றேன். அந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல அந்த ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்காராம்ப்பா. சூப்பர்ல, சூப்பர்ல. சோ அவரும் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆக போகுதுன்னு, ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். சோ அஜித் வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்ததுமே தான் நிறைய ரசிகர்கள் வந்தாங்க. முன்னாடி இருந்தாங்க இல்லன்னு சொல்லல, பட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்னால நிறைய வந்தது இல்ல. சோ சூர்யாக்கும் அந்த மாதிரி எல்லாம் வரும், அவரையும் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம.